Nettv4u பார்த்துக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வீடியோட ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல வரும். ஸோ வந்து நீங்க ஏதாவது பேசணும், சஜஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா பேசலாம். ஓகே, டேரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐபிஎல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே வந்து அதுல வந்து ஒரு விஷயம் வந்து நம்மளால மறக்கவே முடியாத ஒரு விஷயம் நடக்கும். என்னன்னா அந்த ஆரஞ்சு கேப் அப்படிங்கிறது. அது என்ன அப்படின்னா, அந்த சீசன்லேயே அதிக ரன் அடிச்சவங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேவா, அது இடையிலேயே வந்து ஆரம்பிச்சிடும். ஒரு ரெண்டு மூணு மேட்ச் போன்றப்பே வந்து நமக்கு தெரிஞ்சிடும் யார் அதிக ரன் அடிச்சுட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அந்த ஆரஞ்சு கேப் வந்து போட்டுட்டே இருப்பாங்க. கடைசியில் வந்து யார் அதிக ரன் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட்டோட சேர்த்து அந்த ஆரஞ்சு கேப்பும் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா, ஸோ அது மாதிரி 2008 ஐபிஎல் ஆரம்பிச்சிச்சா. ஸோ 2008 இப்போ வரைக்கும் யார் யார் அதிக ரன் வந்து ஒவ்வொரு சீசன்லையும் அடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, 2008 பார்த்தீங்க அப்படின்னா ஷான் மார்ஸ் அவர் வந்து கிங்ஸ் இலவன் பஞ்சாப்ல இருந்தார். அப்பையில் 616 ரன் வந்து அடிச்சு அவர் வந்து 2008 பார்த்தீங்க அப்படின்னா ஆரஞ்சு கேப்பை வந்து அடிச்சுட்டு போனார். அதற்கு அடுத்தபடியாக 2009 பார்த்தீங்க அப்படின்னா மேத்யூ ஹைடன், எஸ் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கேல இருந்தார், சிஎஸ்கேட ஓப்பனர் அப்பையில் அவர் பார்த்தீங்க அப்படின்னா 572 ரன் அடிச்சு அந்த வருஷத்துக்கான ஆரஞ்சு கேப்பை வந்து தட்டிட்டு போனார். அதற்கு அடுத்தபடியாக வந்து 2010 பார்த்தீங்க அப்படின்னா சச்சின் டெண்டுல்கர் மும்பை இந்தியன்ஸ், எஸ் ஆப்வியஸ்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும் மாஸ்டர் தி பிளாஸ்டர், அவர் பார்த்தீங்க அப்படின்னா 2010 618 ரன் அடிச்சு அந்த வருஷத்துக்கான ஆரஞ்சு கேப்பை வந்து எடுத்துட்டு போனார். அதற்கு அடுத்தபடியாக 2011 பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ் கெயில், எஸ் அவர் பார்த்தீங்க அப்படின்னா 608 ரன் அடிச்சு 2011 ஆரஞ்சு கேப் அவர் தான் வின் பண்ணார். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா 2012 அதே கிறிஸ் கெயில் 733 ரன் வந்து அடிச்சிருந்தார். ஸோ ரெண்டு வருஷமே அவர் வந்து ஆர்சிபியில் தான் வந்து இருந்தார். ஸோ ஆர்சிபிக்காக விளையாண்டது தான். ஸோ அந்த வருஷமும் பார்த்தீங்க அப்படின்னா அவர் தான் ஆரஞ்சு கேப் தொடர்ந்து ரெண்டு வாட்டி வந்து ஆரஞ்சு கேப் வந்து வாங்கினார். அதற்கு அடுத்தபடியாக 2013 பார்த்தீங்க அப்படின்னா மைக்கேல் ஹஸி, ஸோ அவர் பார்த்தீங்க அப்படின்னா 733 ரன் வந்து அடிச்சு 2013 ஆரஞ்சு கேப் வின் பண்ணார். ஸோ அந்த வருஷம் அவர் வந்து சிஎஸ்கேக்காக விளையாண்டார். அதற்கு அடுத்தபடியாக 2014 பார்த்தீங்க அப்படின்னா ராபின் உத்தப்பா, எஸ் கேகேஆரில் உள்ள ஒரு பிளேயர், செம்மையாக விளையாண்டார். ஸோ அந்த வருஷம் கேகேஆருக்காக விளையாண்டார் இப்போ சிஎஸ்கே. ஓகேவா, 660 ரன் வந்து அவர் அடித்து அந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா ஆரஞ்சு கேப்பை வந்து தூக்குனார். அதற்கு அடுத்தபடியாக 2015 பார்த்தீங்க அப்படின்னா டேவிட் வார்னர் 562 ரன் வந்து அந்த சீசனில் அடிச்சிருந்தார். ஸோ பயங்கரமான ஒரு கேம் அந்த சீசன் அவருக்கு அமைஞ்சிச்சு. ஸோ அப்பையில் வந்து அவர் தான் வந்து ஆரஞ்சு கேப் வின் பண்ணார். அதற்கு அடுத்தபடியாக 2016 விராட் கோலி 973 ரன் வந்து அடிச்சிருந்தாரு. ஸோ அதில் தான் வந்து ரெண்டு செஞ்சுரியும் நம்ம அடிச்சாருன்னு நினைக்கிறேன், இல்லை அதுக்கு மேலே அடிச்சாரான்னு தெரியல, செம்மையான ஒரு ஃபார்மில் இருந்தார் அந்த சீசன் அவர். ஸோ அவர் தான் வந்து அந்த வாட்டி பார்த்திங்க அப்படின்னா ஆரஞ்சு கேப்பு. அதற்கு அடுத்தபடியாக 2017 டேவிட் வார்னர் 641 ரன் அடிச்சு பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து ஆரஞ்சு கேப் வின் பண்ணியிருந்தார். அதற்கு அடுத்தபடியாக 2018 கேன் வில்லியம்சன் 735 ரன் அடிச்சு அவர் 2018 பார்த்திங்க அப்படின்னா ஆரஞ்சு கேப் வின் பண்ணார். 2019 பார்த்திங்க அப்படின்னா டேவிட் வார்னர், ஸோ அவர் பார்த்திங்க அப்படின்னா ஆரஞ்சு கேப் வந்து வின் பண்ணியிருந்தார், 692 ரன் அடிச்சிருந்தார். எஸ்ஆர்ஹெச்சுக்காக பிளே பண்ணுற பிளேயர். அதற்கு அடுத்தபடியாக 2020 பார்த்திங்க அப்படின்னா நம்ம கேஎல் ராகுல், செமையான ஒரு கேமாக வந்து அவருக்கு வந்து இருந்துச்சு. கிட்டத்தட்ட 14 மேட்சில் 670 ரன் அடிச்சிருந்தார், 132 நாட் அவுட் ஹையஸ்ட் ஸ்கோராக இருந்தது. அண்ட் அவர் தான் பார்த்திங்க அப்படின்னா அந்த சீசனுக்கான, அதாவது போன சீசனுக்கான ஆரஞ்சு கேப் ஹோல்டராக வந்து இருந்தார். கிட்டத்தட்ட 550-100 அப்படின்னு சொல்லிட்டு செமையான ஒரு சீசனாகவே அவருக்கு வந்து அமைஞ்சிச்சு. ஸோ இதெல்லாம் தான் பார்த்திங்க அப்படின்னா ஆரஞ்சு கேப் ஹோல்டர்ஸோட லிஸ்ட்டு. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா டேவிட் வார்னர் கிட்டத்தட்ட 3 வாங்கியிருக்காரு, கிறிஸ் கெயில் வந்து 2 வாங்கியிருக்காரு, அண்ட் விராட் கோலி பார்த்திங்க அப்படின்னா 973 ரன் வந்து ஒரு சீசனில் அடிச்சிருக்காரு 2016. ஸோ ஒரு தனிநபர் அதிகபட்ச ரன் அப்படின்னா வந்து அதுதான் வந்து சொல்லணும். ஸோ 2021 யார் வந்து இந்த ஆரஞ்சு கேப்பை வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நீங்கள் இந்த சீசன் எல்லாமே பார்த்துருக்கீங்களா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இவங்க விளையாண்டதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் சொன்ன பிளேயர்ஸ்லேயே ரொம்ப பிடிச்சது யார் அப்படிங்கிறதையும் என் கூட வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு Nettv4u. இது மட்டும் இல்லாமல் விராட் கோலி பற்றியும் ரோஹித் சர்மா பற்றியும் நான் தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ போயிட்டு பாருங்கள், கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. விராட் கோலியோட ஹேட்டர்ஸ் அந்த வீடியோ நீங்கள் பார்க்க வேண்டியது, அதே மாதிரி ரோஹித் சர்மாவை பிடிச்சவங்களும் போயிட்டு வீடியோ பார்க்கலாம். ஓகேவா, ரெண்டு வீடியோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்செப்ட்டில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அனதம் பாஃப் ஃப்ரம் திஸ் விஜய் மணி.